அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் இந்த பாடத்திலிருந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கான உயிர் ஆக்சிஜனேற்றம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேரிலே உயிர் ஆக்சிஜனேற்றம்னு இருக்குது. அப்போ இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உயிரினங்களில் நிகழும் அல்லது நடைபெறும் ஆக்சிஜனேற்றத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உயிரினங்கள் அவங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க, உணவு உண்றாங்க. இந்த உணவு அவங்க வயிற்றுக்குள்ளே போன உடனே நொதித்தல் வினைக்கு உட்படுகிறது. ஏன் நொதித்தல் வினைக்கு உட்படுது அப்படின்னா, நொதிக்கப்பட்டாதான் செரிமானம் நல்லா நடக்கும். இப்போ நொதித்தல்னா என்ன? இதை வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம வீட்டில் அம்மா மாவு அரைச்சி வைப்பாங்க இட்லிக்கு அல்லது தோசைக்கு. அப்பயே அரைச்சி அப்பயே ஊற்ற மாட்டாங்க. இன்றைக்கி மத்தியானம் அரைச்சாங்க, சாயங்காலம் அரைச்சாங்கன்னா அப்படியே அதை மூடி கரைச்சி அப்படியே வச்சுருவாங்க, கரைச்சி மூடி வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்ப அந்த மாவு உப்பி வரும், நிறைய பப்பிள்ஸ்லாம் வரும், சரியா? அப்போ அது சாஃப்டாக ஆகிடும். அதுதான் நொதித்தல் வினை. உயிரினங்களில் அவங்க உண்ற உணவு நொதிக்கப்படுறப்ப அல்கஹால் உருவாகுது. இந்த அல்கஹால் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது, அது ஒரு நச்சுத்தன்மை கொண்ட உணவு. இந்த நச்சுத்தன்மை கொண்ட பொருளை நீக்கணுமா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக இது நச்சு நீக்கம் செய்யப்பட வேண்டும். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது என்னென்னா, இந்த நச்சை நீக்கம் செய்கிறதுக்கு இயல்பாகவே உடலிலேயே நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு அப்படின்ற பொருள் நம்ம உடம்புலேயே, உயிரினங்களுடைய உடம்புலேயே இருக்குது. இப்போ இந்த நச்சு நீக்கம் செய்கிறதுக்கு ஒரு வினை நடக்கும்ல, அது வேகமாக நடக்கணும்ல, அதுக்கு ஒரு வினையூக்கி வேணும்ல, அந்த வினையூக்கியும் நம்ம கல்லீரலில் உற்பத்தி ஆகுது. ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் ADH உயிரினங்களுடைய கல்லீரலில் இது ஒரு நொதி இது உருவாகுது. ஆனால் இதோட வேலை என்னது? இந்த நச்சு நீக்க வினையில் இது வந்து வினையூக்கியாக செயல்படுது. அப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, இந்த நச்சுத்தன்மை கொண்ட அல்கோஹால் நச்சுத்தன்மை இல்லாத ஆல்டிஹைடாக ஆக்சிஜனேற்றம் அடைய போகுது. நம்ம ஏற்கனவே ஆக்சிஜனேற்ற வினைகளில் பார்த்தோம். ஒரு அல்கஹால் என்னவாகும்? ஓரினை அல்கஹால் ஆல்டிஹைடாக ஆக்சிஜனேற்றம் செய்யப்படும். ஸோ அதுக்கு யார் வேணும்? ஆக்சிஜனேற்றி வேணும். அந்த ஆக்சிஜனேற்றி இங்கே யார்? நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட். இது NADன்னு குறிப்பிடுறோம். இது எங்கே இருக்குது? இது உடல்லே இயல்பாகவே இருக்குது. இப்போ இந்த வினை நடக்கிறதுக்கு ஒரு வினைவேக வாற்றி வேணும் இல்லையா? அது வந்து கல்லீரலில் உற்பத்தி ஆகிற ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அதாவது ADH வினைவேக மாற்றியாக செயல்படுது. இனி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே புரியும். நச்சுத்தன்மையுடைய அல்கஹால் இவங்க ரெண்டு பேரோட உதவியால் நச்சுத்தன்மையற்ற ஆல்டிஹைடாக ஆக்சிஜனேற்றம் செய்யப்படுகிறது. இதற்கான சமன்பாட்டை இப்போ நம்ம எழுதிடலாமா? உயிரினங்கள் உணவை உண்றப்ப உருவாகிற அல்கஹாலை நம்ம CH3CH2OH இதுதான் அது. இது நச்சுத்தன்மை வாய்ந்தது, இது நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஸோ உடலில் இருக்கிற நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைட் இதை NAD+ குறிப்பிடுறோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வினை புரிகிறாங்க. இந்த நொதி வினைவேக மாற்றியாக செயல்படுது. ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் ADH ஷார்ட்டாக குறிப்பிடுறோம். இது CH3CH2OH CH3CHOவா ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருது. இந்த NAD+ NADH மாறிடுது. ஓகே, பாருங்கள் இங்கே ஒரு H போகுது, ரைட்டா? இங்கே ஒரு H போகுது, ஒரு H தான் இது கூட சேர்ந்து NADH மாறுது. இன்னொரு H இந்த ப்ளஸ்ஸை வாங்கிட்டு H+ மாறிடுது. புரியுதா உங்களுக்கு? இந்த சேர்மம் யார்? எத்தனால்.
இந்த சேர்மம் யாரு? எத்தனேல், எத்தனேல் ஆல்டிஹைட். பொதுப்பெயரில் சொல்லோம்னா இது எத்தில் ஆல்கஹால், இது அசிட்டால்டிஹைட். ஸோ இதுதான் உயிர் ஆக்சிஜனேற்றம். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். தேங்க்யூ.